கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரியவர்களே, வணக்கம். கடந்த 2 நாட்களாக நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய முக்கியமான திருத்தலமாக பேராலயமாக விளங்குகின்ற பனிமய மாதா பேராலயத்தினுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு பனிமய மாதாவினுடைய ஆலய திருத்தலத்தை நாம் பார்க்கிறோம். தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே 2 அற்புதமான திருத்தலங்கள், பெரிய திருத்தலங்கள் அமைந்திருப்பது நாம் பெற்ற ஒரு பெரிய பேறு. ஆம், இரண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கள்ளிக்குளத்தில் அமைந்திருக்கின்ற அதிசய பனிமாதா திருத்தலத்தை பற்றி தான். இந்த திருத்தலமும் மிகப்பெரிய வரலாற்றை கொண்டதாக, புகழ்மிக்கதாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலே கள்ளிக்குளம் என்ற அந்த ஊரிலே அன்னை மரியாளுக்காக எழுப்பப்பட்ட அந்த ஆலயம்தான் அதிசய பனிமாதா திருத்தலம். திருயாத்திரைக்காக புகழ்பெற்ற ஒரு திருத்தலம். இந்தியா முழுவதும் பல இடங்களிலிருந்து இன்றைக்கும் அந்த ஆலயத்திற்கு திருயாத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாளுடைய காட்சி நடைபெற்றிருக்கிறது, பல அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இதனால் இந்த திருத்தலம் புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தினுடைய வரலாறும் 1700களிலே தொடங்கிவிடுகிறது. 1700களிலே கள்ளிக்குளம் என்பது 2 பகுதிகளாக இருந்தது. கள்ளிக்குளம், தேரைக்குளம் என்ற 2 பகுதிகளாக இருந்தது. அந்த நேரத்திலே அந்த இடம் முழுவதுமே கள்ளிச்செடி, முட்புதர், இது எல்லாவற்றாலும் சூழ்ந்த ஒரு இடமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த இடத்தில் முதன் முதலாக குடியேறியவர்கள் காயாமொழி என்ற பகுதியிலிருந்து வருகின்றவர்கள் தான். அவர்கள் அந்த பகுதியிலிருந்து கள்ளிக்குளத்தில் வந்து குடியேறுகிறார்கள். அப்படி வந்தவர்களில் இந்த கள்ளிக்குளத்திலே விசுவாச ஒளியை விதைத்தவர், அங்கிருக்கின்ற மக்கள் விசுவாசம் பெறுவதற்கான ஒரு வழிவகுத்தவர் என்றால் சவரிமுத்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர். இந்த மனிதரும் இவருடைய மகன் சூசை என்பவரும் தான் முதல் காரணமாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே பணகுடி என்ற கிராமத்தை சார்ந்தவர்கள். அந்த பகுதியிலிருந்து இவர்கள் வருகிறார்கள். முதலாவதாக வடக்கன்குளம் என்ற இடத்திலே நாம் அறிந்த ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் இருக்கின்ற ஒரு இற அந்த திருத்தலத்தை பற்றி நாம் இனி பார்க்க இருக்கின்றோம். அந்த வடக்கன்குளத்திலே முதன் முதலாக இவர்கள் ஞானஸ்நானம் பெற்று, திருமுழுக்கு பெற்று, அதற்கு பின்னால் இவர்கள் காவல் கிணறு பகுதியிலே குடியேறி இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு ஒரு சில கால சூழ்நிலைகள், தங்களது தொழில் வாழ்வு, இது எல்லாவற்றின் பொருட்டு அங்கிருந்து சூசை, அதாவது சவரிமுத்து என்பவருடைய மகன், திருமணத்திற்கு பின்னால் கள்ளிக்குளத்தில் வந்து தங்குகிறார். அப்படி அவர் தங்கிய பொழுது அவர் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றிருக்கிறார். எனவே ஒரு ஆலயம் வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே தன்னுக்கு சொந்தமான அந்த பகுதியிலே ஒரு குடிசை கோயில் ஒன்றை எழுப்புகிறார். அப்படி குடிசை கோயிலை எழுப்பி அதற்கு முன்னால் ஒரு கொடிமரத்தையும் நட்டு வைக்கிறார். இந்த குடிசை கோயிலிலே அவரும் சென்று வழிபடுகிறார். அங்கிருக்கின்ற மற்ற மக்களும் வருகிறார்கள். இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்கின்ற அந்த சூழ்நிலையிலே அங்கு வருகின்ற இயேசு சபை துறவிகள், இயேசு சபை குருக்கள் இந்த குடிசை கோயிலை ஒரு சிறிய ஆலயமாக மாற்றி எழுப்புகிறார்கள். ஏனென்றால் அது மிகச்சிறிய குடிசையாக இருக்கிறது. எனவே மக்களும் எல்லாரும் வருவதற்கேற்ற வகையில் ஒரு சிறிய ஆலயமாக அதை அமைக்கிறார்கள். இது இப்படி தொடர்கிறது. கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை பெருக ஆரம்பிக்கிறது. அந்த காலத்திலே அந்த கள்ளிக்குளம், தேரைக்குளம் பகுதியில் இருந்த எண்ணற்ற இந்துக்கள், குறிப்பாக சொடலைமாடை சாமியை கும்பிடுகின்ற அந்த மக்கள், இந்த மக்களை பார்த்து அவர்களும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். எனவே அங்கு கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பெருக ஆரம்பிக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆலயம் பத்தாது, ஒரு பெரிய ஆலயம் வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த பெரிய ஆலயம் அமைப்பதற்கு இந்த இடம் போதுமானதாக இல்லை. வேறு ஒரு இடம் வேண்டும். எந்த இடத்தில் கட்டுவது, அதுவும் அவர்களுக்குள் ஒரு மனதில் குழப்பத்தோடு போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை தொடர்கின்ற அந்த சூழ்நிலையில் அங்கு குடியேற வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய ஒரு நடைமுறை அங்கு இருக்கிறது. என்னவென்றால், வேறு இடங்களிலிருந்து மக்கள் அங்கு குடியேற வந்தால் அவர்களுக்கு அந்த நிலத்தை கொடுப்பதற்கு முன்னால் அவர்கள் 1 ரூபாயும் வெற்றிலையையும் அந்த ஊர் தலைவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது அவர் பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்குவதற்கான, குடியேறுவதற்கு ஒரு இடத்தை கொடுப்பார். இந்த நடைமுறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே ஏற்கனவே அங்கு இருக்கின்ற மக்கள் இப்படி நிலங்கள் தங்களுக்கு ஒருவலைய பறிபோய் கொண்டிருக்கிறது என்ற ஒரு மனநிலை அவர்களுக்குள் வருகிறது. எனவே அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் நீதிமன்றத்திலே.
அதாவது விவசாய நிலமும் குடியேற்ற நிலம், இப்படிப்பட்ட குழப்பம். எனவே அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள். இந்த வழக்கு போய்கொண்டிருக்க அந்த சூழ்நிலைகளே, அந்த கிராமத்தினுடைய அந்த தலைவர் சொன்னோமல்லவா சூச என்பவர், இவர் அந்த வாய்தாவுக்கு செல்வதற்கு முதல் நாள் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவிலே ஒரு பெண் கை குழந்தையோடு வந்து தனக்கு தங்க இடம் வேண்டும் என்று கேட்கிறார். அடுத்த நாள் இந்த கனவை பார்த்து ஒருவேளை அது நடக்குமோ என்று தன்னுடைய உதவியாளரிடம் சொல்லுகிறார். ஏதாவது ஒரு பெண் கை குழந்தையோடு வந்து இடம் கேட்டால் 1 ரூபாயும் வெற்றிலையும் வாங்கி கொண்டு அந்த இடம் ஒரு இடத்தை கொடு என்று சொல்லுகிறார். ஆனால் எந்த பெண்ணும் பார்க்க வரவில்லை. அடுத்து 2வது வாய்தா வருகிறது. அந்த வாய்தாவுக்கு முந்தின நாளும் அதே போல் அந்த பெண் கனவில் வருகிறார். அப்படி வந்து உன்னுடைய வழக்கை நான் வெற்றி பெற செய்கிறேன், நீ நான் குடியிருப்பதற்கு ஒரு இடம் தா என்று கேட்கிறார். இவருக்கு ஒரே குழப்பம், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த வாய்தாவுக்கு செல்கிற பொழுது அந்த நேரத்தில் வழக்கு வெற்றி பெற்று விடுகிறார். இந்த சூழ்நிலையிலே வடக்கன் குலத்தினுடைய பங்கு தந்தை அங்கு வருகிற பொழுது அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்கிறார். தந்தையவர்களே, இப்படி நான் 2 முறை கனவு கண்டேன், ஒரு பெண் குழந்தையோடு வந்தார், எனக்கு யார் என்று தெரியவில்லை என்று. அப்பொழுது அந்த பங்கு தந்தை சொல்கிறார், அவர் அன்னை மரியாள் என்பதை விளக்குகிறார். சரி, அன்னை மரியாள் குடியிருக்க எந்த இடத்தை கொடுப்பது என்று கேட்கிற பொழுது தந்தையவர்களை சொல்கிறார், அதை அன்னை மரியாளே உனக்கு காட்டுவார் என்று சொல்கிறார். இப்படி அன்னை மரியாள் காட்டிய இடம்தான் இன்றைக்கு அந்த அதிசய பனிமாதா விட்டிருக்கிற பேராலயம். அன்புக்குரியவர்களே, அது எப்படி பனிமய மாதா ரோமை நகரிலே அந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்தாரோ அதே அதிசயம் இங்கும் நடக்கிறது. கோடை காலம், ஆனால் அந்த மாதா கனவில் தோன்றியவர், நான் தங்குவதற்கான குடியிருப்பதற்கான இடத்தை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவர், அந்த கோடை காலத்திலும் அந்த பகுதியில் மட்டும் பனி பெய்திருக்கிறது. எனவே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு ஆலயம் எழுப்புவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி அதிசயம் நடைபெற்றுதான் பனிமய மாதா அந்த திருத்தலம் கள்ளிக்குளத்திலே உருவாகிறது. எனவே இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அதிசய பனிமாதா இன்றைக்கும் அருள் பாலிக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அதிசய பனிமாதா மலையிலே காட்சி கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் நாளை நாம் பார்ப்போம். மரியே வாழ்க.